ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு முதல் பருவத்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் மூணாவது சம் பார்க்க போனோம் ஓகேவா சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வரும் படம் ஒவ்வொன்றே ஒய்யின் மதிப்பை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்கே ரெண்டு கோணம் கொடுத்துருக்காங்கல்ல அதில் ஒரு கோணத்தோட மதிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க ஒய்யோட மதிப்பை தான் அவங்க கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதோடய ஆன்சர் போடுவோம் ஓகேவா இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது ஒன்று விட்ட உட்கோணம் ரெண்டு கோணமும் உள்ளரிக்கையாக இருக்குது ஓகேவா இங்கே இருக்க கோணம் இந்த சைடு வந்து தான் நம்ம ஒத்த கோணம் சொல்லுவோம் இதை விட்டுட்டு இந்த சைடு உள்ளரிக்கையாக வந்திருக்கனால இதை நாம் ஒன்று விட்ட உட்கோணம் அப்படி சொல்லுவோம் ஓகேவா ஒன்று விட்ட உட்கோணமும் வெளிக்கோணமும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் ஓகேவா அதனால் இதோடய ஆன்சர் என்ன அப்படின்னா அதாவது ரைட் பண்ணிக்கணும் ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் அப்படி சொல்லி ரைட் பண்ணிவிட்டு ஒய் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு டிகிரி ரெண்டு கோணமும் சமமா இருக்கும் அப்படிங்கறதான் அதோட மீனிங் ஓகேவா இதோட ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு ஓகேவா செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒன்று விட்டால் வெளிக்கோணமாக இருக்குது இதுவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் ஸோ ஒய்யை கூட்டு எத்தனை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது ஒய் அடுத்த கோணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு டிகிரி ஓகேவா அதாவது இங்கே ஒய்யும் இதுவும் சமம் அப்படின்னா இது ஐம்பத்தி எட்டுனா இதுவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி எட்டாக தான் இருக்கும் ஓகேவா ரெண்டும் சமம் சொல்லியிருக்கனால ஓகேவா தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் என்ன அப்படின்னா ஒன்று விட்ட உட்கோணம் ஓகேவா ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் அப்படி சொல்லி ரை பண்ணிவிட்டு ஒய் ஈக்குவல்ட்டு எத்தனை டிகிரி அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு டிகிரி அப்படின்னா ஆன்சர் ரை பண்ணிக்கணும் அதேமாதிரி ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னா இதுவும் ஒன்று விட்ட வெளியில் கோணம் இருக்கனால வெளிக்கோணம் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு ஒன்று விட்ட வெளிக்கோணம் சமம் அப்படிங்கிற சென்டென்ஸ் ரை பண்ணிவிட்டு இங்கே ஒய்யோ ஒய் ஈக்குவல்ட்டு நூற்றி எட்டு டிகிரி ஓகேவா அதாவது ஒன்று விட்ட வெளிக்கோணமோ இல்லை உட்கோணமோ இருந்துச்சுன்னா அதில் ஒரு டிகிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்களா அதுதான் என்ன அப்படின்னா ஒய்யோ எக்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மதிப்பும் அதுதான் அப்படி சொல்லி ரை பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்